வந்து அந்த மீட்னாக்கி அந்த பெரியவரும் அவங்க பையன் பெரியவன் பேர் குருசாமி, அவங்க ரொம்ப ரொம்ப ரெண்டு பேருமே அவங்க மரத்துக்கு வந்தது. நாங்கள் என்ன பண்ணோங்க, இங்கேருந்து ஒரேடி எங்கே ஒரு முச்சுக்குழி போலிக்கு அங்கே போனோங்க கஞ்சா தோட்டம் போடுறதுக்கு. இவன் பேர் என்ன? யார் தெரியாதல்ல? தெரியலைங்க. அதுதான் குருசாமி. நல்லாச்சிங்க. அப்படியா? சரி, ஆனால் எப்போ பார்த்தா தெரியும். முரியாசுன்னா சொல்லும் போற கரெக்டாக கண்டுக்குவான். அவன் முரியாசுனா கரெக்டாக அவனுக்கு தெரியும். எல்லாரும் போட்டோ வச்சுருங்க. ஆமாங்க. அப்படியா? வயசாயிருச்சு. அப்பயே அவனுக்கு 40 வருஷம் இருக்கும். நாங்கள் பார்க்கும்போது இருக்கும். தாவி சின்னாக்கியம், அப்புறம் பிரசவமூர்த்தி, அவங்க 4 பேர் அண்ணந்தம்பிங்க. பிரசவம் கமலம் தான். ஆமாம், நான் தண்ணிக்கு போகிறோம் ஓடைக்கு. அங்கே தண்ணிக்கு போகும்போது பார்க்கும்போது சரி, இவங்க மாஞ்சிக்கிருந்தாங்க, இவங்க தண்ணியாக இருந்தாங்க, அப்புறம் கொஞ்சம் பேசினா என்ன பண்ணாங்க அப்படி. நாங்கள் மாட்டிலேருந்து வந்தாங்க வேட்டைக்கு. நீங்கள் சொல்லுங்க. நாங்கள் சொல்கிறோம், வேட்டைக்கு வந்தேங்க. அப்படின்னா சரி, எதாவது என்ன இப்போ உங்கள் ஒரு பக்கம் ஏதாவது கொஞ்சம் ரேஷன் கிச்சனை வேணுமோ, பத்தி வேறு தீர்ந்து போச்சு. இப்படியெல்லாம் விசாரிக்கும் போது யார் யார் வந்தீங்கன்னா, நாங்கள் 2 பேரும் வந்தோங்க. அப்புடின்னு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் யாரும் இன்னொரு ஆளு தான், குள்ளனூர் சேகர். குள்ளனூர் சேகரும் நானும் தான் போகிறேங்க ஃபஸ்ட்டு. அப்படி போகும்போது சரி, அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு ஒரு நாள் அங்கேயே போனவங்க ஏதாவது சில்லற சாமானும் அது கூட வாங்கி கொடுத்தாங்க அவங்க வீட்டுக்கு. அது ஒரு கடைப்பகுதி தான், வீடு கடைப்பகுதி தான். அப்படி ஒன்று ஊரில் கொஞ்சம் எட்டத்தான் இருக்குது. அப்புறம் ஆமாம், அவங்க கூட இவங்க வீட்டில் இருந்தால் பக்கத்தையும் தெரியும். இவங்களே ஒரு ரெண்டு, அப்போ ரெண்டு கூட மூணு கூட இருந்துச்சு. குருசாமி இது ஒன்று, இந்த கிரவணது ஒன்று, மேட்டில் திட்டில் தான். அப்புறம் அதாவது சரி, அப்படி அந்த பழக்கத்தில் தான் போனது. அதுக்கு பின்னாடிலாம் அவங்கக்கிட்ட தொடர்பெலாம் எதுவும் வச்சிக்கல. அதுக்கு பின்னாடி இந்த கொம்பு எடுத்துகிட்டு போனவங்க பார்த்தீங்களா, அப்போ தான் போய் இவங்களை பிடிச்சா இருந்தால். அப்போ இந்த பயிலூர் பீச்சு படுத்து பக்கம் ஏதாவது வேவரிக்கிறதா தகவல் இவங்களுக்கு. இந்த மேசிக்கு இந்த கொம்பு எடுத்து போனால் அங்கே மாற்றி போகலாம். இது எங்கெங்கே நம்ம போகிற பக்கம்லாம் தூக்கிட்டு திரியிறது? 30 கிலோ ஒரு ரெண்டு ஆள் பாருங்கள், முன்ன பண்ண அந்த புதையில தூக்கிட்டு திரிய முடியல. கட்டி வச்சுருவாங்க சத்தியமாக. எனக்குலாம் சரியான ஊற்றுனேன். ஏன் சொல்கிறேன், ஏன் திப்புன்னு போய் கொண்டு போய் அவங்க முன்னாடி திப்புன்னு கூட போட்டுட்டேன். தூக்க முடியலையே. ஒரு பக்கம் மாறு மாடுது, ஒரு பக்கம் துப்பாக்கி, ஒரு பக்கம் நம்ம பைய, ஒரு பக்கம் மறந்து போய் அது தனியாக, அது ஒரு பக்கம் தூங்கும். சரியா? அங்கே 25 கிலோ அரிசி எடை போட்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா இப்படி முட்டுக்கிட்டான பொருளை கொடுத்துருவாங்க புதையில தூக்கும்போது. ஆ, நிஞ்சிருந்தாங்க இப்படி முட்டுக்கிட்டான பெரிய மிஸ். அப்படிங்கும்போது இந்த தொலை தொலைச்சிருவோம், இந்த தொலை இவங்ககிட்ட அக்கப்போர் தாங்க முடியாது. ஆமாங்க, உண்மையிலுமே என்ன கூட சில வகையில் அப்படியே கூட பேசுவோம், இல்லைன்னா சொல்ல முடியாது. இவன் தொலை தாங்க முடியாது, விற்று பிள்ளாண்டா இவன் தான். அதுக்கே தான் நாங்கள் விட்டுட்டு வந்ததை ஆச்சேரி குருநாதனாட என்னை விட்டுட்டு வரமாட்டாங்க அப்படி சீக்கிரம். விட்டுட்டு வந்ததை அதுக்கு மொத்தம் இது விற்றுவிட்டு வந்துருங்க அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னது தான் நம்மளுக்கு பிடிக்கல. நம்ம இந்த 2-3 நாளையிலேயே அங்கே விற்றுக்கிறதுக்கு ஒருத்தனை இருந்தால் பார்த்தீங்களா, இந்த 2-3 நாளையில் தான் இந்த பிள்ளைக்கு அவங்களுக்கு ஏதாவது கலெக்ஷன் ஆகிருக்கணும். சாந்தினிக்கும் இந்த இவங்களை ஆள் மூலமாக. அதுக்கு இடையில் அவங்க குண்டுன்னு ஒருத்தங்கிறான் அவங்க அண்ணன், இந்த குருசாமிக்கு தம்பி. அவன் சரியான இன்டர்நேஷ்னல் கேப் மாதிரி அவன் கிழமனே அவன் அவன் ஆழத்தை சொல்லித்தான் பிடிங்கிட்டு நான் வந்ததே. அவன் சரியில்லை, மாட்ட விட்டுருவான் அப்படி நம்பர். அப்புறம் அவன் எப்படியோ கலெக்ஷன் பண்ணவன் வந்துட்டு குறுனா தான் எங்களாண்ட ஆள் நிற்க மாட்டது. ஆமாம், இவங்க அப்படி இதை இடையிலாம் வந்து எங்களை வீரப்பணியோ இல்லை அர்ஜுனையோ நாங்கள் எங்கேயுமே பிரியலையே. அதை விட்டு நேராக கிளம்பி வந்தாங்க, வாழங்குழி வந்தாங்க. வாழங்குழியில் வந்து ஒரு 8 நாளாக 3 கடையை வெட்டினாங்க. கடையை வெட்டி ஒரு 10 நாளாட்டம் அங்கேயே படுத்துக்கிட்டு தின்னங்க. ஆட்டுக்கடாய் ஒரு மணி கூட ஒன்று கட்டியிருந்தோம் வச்சோட போக முடியல கோயிலில். அதெல்லாம் நான் இருக்கும்போது கிளம்புறேன். ஆமாம், அதுக்கு கூப்பிடத்துக்கு தான் குருநாதன் வரமாட்டேங்கிறோம். அங்கே விட்டுட்டு தான் அப்புறம் அவனை கிளம்புறாங்கன்னு வச்சுக்காதேன். நாங்கள் அவங்க இங்கே வந்து வந்ததும் இந்த சாமி செஞ்சு கூட தான் நேராக செம்பங்கி வீட்டு பயணம் அங்கே பிடிக்க இங்கே போயிட்டேன். செங்கடிக்கு அதை பிடிச்சிக்கிட்டு இங்கே இடையிலேயே எங்களுக்கு குருநாதனை சுட்டுப்பிட்டான தகவல். அப்புறம் எப்படி இவங்க இங்கே போய் சந்திக்கிறதுக்கு? நாங்கள் எங்கேயுமே நாளெலாம் எங்கேயுமே விட்டுட்டு பிரியல. எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவாங்களா? அதெல்லாம் மாற்றமெல்லாம் இல்லை. ஆளும் கம்மி தானே? ஆளும் கம்மி. ஏன்னா அன்றைக்கி இந்த நாங்கள் செங்கடிக்கு போகும்போது கூட போம்பளையாண்டா ஒரு அப்போது இந்த ஸ்டெல்லப்பிள்ளை இப்போ கல்யாணம் பண்ண புதுச்சு தான். அப்போ விட்டுட்டு போகும்போது மாரியப்பன் விட்டுட்டு போகிறேங்க. மாரியப்பனையும் யாரும் 100 ஆளு அவங்க கல்யாணம் பண்ண போய் சுண்டான் கூட வள்ளியாட்டிருக்குது. சுண்டானும் இங்கே தந்த மாதிரி இருக்குது. இங்கேயே விட்டுட்டு நாங்கள் மட்டும்தான் போகிறோங்க. அர்ஜுன் கரிஜன் எல்லாமே போகிறேன். எங்கே போய் அவனை போய் சந்திச்சது மாதிரி அதை பிடிச்சிக்கிட்டு தான் பணத்தை வாங்கிக்கிட்டு தான் வந்தாங்க. குருநாதனை சுட்டுப்பட்டான தகவல் வந்ததுங்க. அதுக்கு மேலே செய்யலாமா தான் இடத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டாங்க. அந்த மூடு போயிட்டாரு போயிட்டு அப்புறம் எங்கே போய் சந்திச்சது? இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைங்க. இல்லை. இந்த முத்துராம
ராமாவரம் போலீஸ் ஸ்டேஷன் முன்னால தெரியாதுங்க. அப்போ நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க? அப்போ இங்கே அவங்களை விட்டு வந்துட்டேன். அங்கே போயிட்டு யூனிஃபார்ம் தைக்கிறீங்களா? திருநெல்லி சத்தியமங்கலத்தில் ஒருத்தன் பிடிக்கிறாங்க போய், நாகராஜன் ஒருத்தன் லம்பாடி இருக்கும். அவன் தான் சாந்தினி சொந்தக்காரன். இல்லையே சார், இந்த சாந்தினி மேட்டர்லாம் நான் அங்கே இருக்கும்போதே முடிஞ்சு போச்சு, அப்புறம் அங்கே போகிறதுக்கு தொடர்பு இல்லையே. குருநாதனை முடியும் போது அவ சப்ஜெக்ட் முடிஞ்சு போயிருச்சுங்க, அப்புறம் எங்க இங்க பின்னால போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. ஆமா, நம்மளுக்கு தெரிஞ்சு வரைக்குங்க அதுதான். ஆனா அது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இல்லை பின்னாடி. இல்ல குருநாதனை பிடிச்சு கொடுத்தது இவன் இல்ல, பிராந்தி கடைக்காரன். ஆமா, பிராந்தி கடைக்காரன் தான் அதை பிடிச்சி கொடுத்தது. அவங்களே சொன்னாங்களா தெரியுமா? எது இல்ல, நீங்க வெளியில வந்தவரதான் தெரியும். ஆமா, இங்க வந்த பின்னாடி உள்ள தெரியாது. உள்ள நினைச்சது வேறப்ப கமலநாயகி தான். ஆமா, உங்கனால தாண்டா நீங்க கொண்டு போய் பொம்பளை ஜாயிண்ட் பண்ணவும். நீ பொம்பளை ஜாயிண்ட் பண்ண, பொம்பளை ஜாயிண்ட் பண்ணதான் அவன் இன்னொரு ஆளை ஜாயிண்ட் பண்ணா கொண்டாந்து ஆளை கச்சிதமா குறுக்கட்டி பிடிச்சி கொண்டுட்டீங்களப்பா. தொடர்பு இன்னொன்று தானே போச்சு, அதனால நீயே தான் போய் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு தான் அனுப்புறோம். லாஸ்ட்டு முடிவுக்கு அங்கேயே தான் போச்சு. அதுக்கு உண்டான எல்லா இதுவும் பண்ணி அவங்களே அனுப்பங்காட்டின்னா அவனே வந்துட்டான். ஆனால் நானே நான் என்ன ஒரு நாள் அன்னைக்கு முன்னாடி இங்கே அனுப்பாமல் இருந்திருந்தாங்களாம். இவன் கமல்நாயக்கு வந்திருந்தா கண்டிப்பாக சொல்லுவோம், கட்டாயம் ஒன்று இடத்துக்கே தான் கூப்பிட்றான்னு இருப்போம் நான். செகிலாமத்துக்கிட்டாமாங்க. ஓ ரைட், கமல்நாயக்கு வர்றதை நீங்கள் பார்த்துருந்தேன். பார்த்துருந்தேனா, கண்டிப்பாக உங்களை இடத்துக்கே தான் கூப்பிட்றான், வேறலாம் எதுவுமே இல்லை அப்படின்றோம். இன்னொரு நாள் வரட்டும், அவன் வந்ததுக்கு அப்புறம் நான் போய் பாத்துட்டு போனா இப்ப வேணான்னு சொல்லிருக்கப்ப செயல் அகமது. இந்த ஆளு எஸ்பி ஹரிகிருஷ்ணா தான் வர்றையா இல்லையா? நான் எஸ்பியா, நீ எஸ்பியா? நான் சொல்ல நீ கேட்க மாட்டேன். சண்டை போட்டுதான் கூட்டிட்டு போயிருக்காரு. அவர் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் உடனே. ஆமாம் 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 ஆமாம், சரியான பொருசில் எஸ்பியும் சரியான சிறு வயசு தான். ஏன்னா என்ன போப்போ, சரியான கோவக்காரங்க. கோவம் சரியான கோவக்காரன். சித்திரவத பண்ண மாதிரிலாம் எங்ககிட்ட சொல்லல. எங்ககிட்ட சொன்னது வந்து என்ன தெரியுமா, சோமசேகர்னு ஒரு டிஎஸ்பி இருந்தார் அப்போதையே, அவர் வந்து விசாரிக்கும் போது அப்போ ஏற்கனவே 2.5 ஆயிடுச்சு இல்லைங்களா. எங்ககிட்ட சொன்ன தகவல் விருப்பமாக சொன்னது மட்டும். ரெண்டும் அந்த கேஸில் அங்கே பெங்களூரில் பிடிச்சிட்டாங்க. ராஜாமணிங்கிற ஒரு தான் அரை பவானிக்காரன், அவர் தான் கொண்டு போய் மாட்டி விட்டது இல்லைங்களா. அப்படி பிடிக்கும்போது சரி கொண்டாந்து எங்கேயும் பங்களாவலி என்னமோ வச்சுருந்தாங்க. இவர் டிஎஸ்பி இருந்துக்கிட்டு டே என்னமா மன பண்ண ஆகிப்போச்சு, கேஸ் போடுறோம், எப்படி ஒன்றும் கேஸ் கேஸ் முடிச்சுட்டு வந்துரு, இல்லை லைஃபே கூட ஆனாலும் ஆகும், முடிச்சுட்டு வந்துரு அப்படின்ட்டு இருக்கோம். கோர்ட்டில் பேசி நீ அதை முடிவு பண்ணி கேட்ப. இவர் அப்போ டிஎப்போ வந்து பார்த்தாராம். டிஎப்போ பார்த்துட்டு இவரும் ஏதோ விசாரிச்சிருக்கிற அப்படி விசாரிச்சு அப்படியும். அப்புறம் அவர் டிஎஸ்பியும் இவரும் போயிட்டாங்க. போயிட்டு மக்கியா நாள் வந்து அந்த டிஎஸ்பி வந்து எங்கடா ஒன்று விட்டுறோன்னுக்கிற ஒன்றெல்லாம் இன்னும் விட மாட்டோம், எந்த காரணத்தை ஒன்றும் ஒன்று விட்றதில்ல, ஒன்று சொல்கிறதே தான் அப்படின்னு அப்படின்ட்டு அந்த டிஎஸ்பி நல்லா பேசியிருந்த மாதிரி இப்படி சொல்கிற அப்படியே அப்படின்னா அதில் அதுக்கு பின்னாடி தான் இந்த மாதிரி எப்படி ஒன்று தப்பிச்சிக்கலாம். இத்தனைக்கும் இப்போ வந்து டிஎப்பானால தானே அப்போ வந்து கோட்டையூர்கார் பக்கம் சப்போர்ட் இருந்தால் அப்படியே அதை பற்றிலாம் நம்மளுக்கு தெரியாதுங்க. அவர் சொன்னது தான் எப்படி தெரியாது, நம்மளுக்கு தெரியாது. அப்போ வந்து அங்கே தான் சப்போர்ட்டாக இருந்தால் அப்படியும் சீனிவாசன் சீனிவாசன் அப்படிங்கும்போது அந்த வகையில் நம்மள ஓ ஏதோ ஒன்று மறுபடியும்
இங்கே எதை பண்ணுறதான் முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் தப்பிச்சு வந்தோம். இல்லைண்ணா இன்னைக்கு நான் ஒரு மனுஷன் நல்ல மனுஷனா கூட ஆயிருப்பேனே இல்லைங்களா? நான் உன்னோட இது அப்படித்தான் சொன்னது நம்மளுக்கு. இப்போ அன்னைக்கு பிடிச்சி கேஸ் போட்டிருந்தா மறுபடி இந்த இந்த இது இந்த சம்பவங்கள்லாம் எதுவுமே நடக்காமல் போயிருக்குமே. அதுக்கு இன்னும் ஒரு காரணம் தானே, அப்போ மறுபடியும் என்ன திருப்பி நீ பிடிக்க வரியா அப்படிங்கிறது ராத்துக்கு முன்னிருந்தா இது இந்த சம்பவம் தான் நடந்துச்சு. இதே தான் இதுக்கு மாதிரி சம்பவத்துக்கோசரமேங்கிறதுலாம் இல்லை, அதுக்கு முன்னே இருந்தது. ஆமாம் நம்மளை கூட விசாரிச்சாங்க, அதுவும் அங்கேயும் இதே தான் சொன்னோம். அதுக்கு முன்னே நம்ம நடைமுறை தானே, நம்ம வந்து அவனாடி சரிச்சம்மா உட்காந்துட்டு பேச பிடிச்சி எல்லாத்துக்கும் பங்கு போட்டுக்கிட்டுலாம் இல்லையா? ஏதாவது சொன்ன வேலையை செய்வீங்க, ஏதோ ஒன்றுனா கூட்டிகிட்டு போவோம். இப்போ இப்போ ஏதாவது ஒன்று சொல்கிறதா இருந்தால் நம்மகிட்ட சொல்லுவோம். அந்த மாதிரி சொன்ன வகையில் இப்படித்தான் நான் மற்றதெல்லாம் என்ன.